சென்னை தலைமைச் செயலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அத்தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் பாதிப்பை தடுக்கும் வகையில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த ஆலோசனை குறித்த முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். கடந்த சில நாட்களாகவே கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த அதிகாரியுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனையின் கூட தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் துரிதப்படுத்தப்பட வேண்டும். மேலும் கொரோனா தொற்று இருக்கவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அதே போன்று அதிக அளவில் பொது இடங்களில் கூடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சுமார் 10,000 மேற்பட்ட கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் இல்லம் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போன்று நேற்று ஒரு நாள் மட்டுமே 2,000 மேற்பட்டவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் சென்னையில் மட்டும் குறிப்பாக 1,000 நெருங்கி வரக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளோடு மட்டுமல்லாமல் சற்று சில விதிமுறை கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அந்த பொது இடங்கள் மற்றும் அதே போன்ற விழாக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சில கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகளுடன் தற்போது கொரோனா தொற்றுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடையாமல் கட்டுப்படுத்துவதற்காக கொரோனா தடுப்பூசி போடுவது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பின்பாக அதிகாரப்பூர்வமாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மேற்கொள்வதற்கான அறிவுரைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.